வணக்கம். இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 2,82,833 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 3,57,229 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா நோய் தொற்றின் லேசான அறிகுறிகளுக்காக சிடி ஸ்கேன் தவறாக பயன்படுத்தப்படுகிறது. சிடி ஸ்கேன் அதிகமாக பயன்படுத்துவதால் கதிர்வீச்சின் வெளிப்பாடு அதிகரிக்கிறது. இதனால் புற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளது. கொரோனா பரவலை தடுக்க நாடு தழுவிய முழு ஊரடங்கு ஒன்றே தீர்வு என காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் வயநாடு தொகுதி எம்பியுமான ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். அதிமுகவில் எதிர்க்கட்சித் தலைவர் யார் என்பதை 7 தேதி நடைபெறும் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முடிவு செய்கிறார்கள். அநேகமாக எடப்பாடி பழனிசாமியே எதிர்க்கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என தெரிகிறது. வருமான வரி கணக்கில் தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது என்று வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சில சிறப்பு ரயில்களில் பயணிப்போர் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளதால் 4 சிறப்பு ரயில்களை ரயில்வே நிர்வாகம் ரத்து செய்து அறிவித்துள்ளது. கடும் மழையிலும் கொளுத்தும் வெயிலிலும் பெருந்தொற்றிலும் உயிரை பணயம் வைத்து உழைக்கும் ஊடகத்துறையினர் முன்களப் பணியாளர்களாக தமிழகத்தில் கருதப்படுவார்கள் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை குறித்து முதலமைச்சராக பதவியேற்கவுள்ள மு க ஸ்டாலின் தலைமைச் செயலாளர், சுகாதார செயலாளர், காவல் ஆணையர் உள்ளிட்டோருடன் முக்கிய ஆலோசனை நடத்தி வருகிறார். தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவலை தடுக்க முழு ஊரடங்கை அறிவிக்க கோரி சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எம்பியாக தொடர்வதா அல்லது எம்எல்ஏவாக பதவியேற்பதா என்று இன்னும் முடிவு செய்யவில்லை என்றும் இதுபற்றி கட்சியின் தலைமையுடன் ஆலோசனை செய்து முடிவை அறிவிப்பேன் என்றும் கே.பி. முனுசாமி கூறினார். தமிழகத்துக்கு மத்திய அரசின் ஏற்பாட்டின் பேரில் விமானத்தில் ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. லண்டனில் இருந்து எகிப்த் வழியாக இந்திய விமானப்படை விமானம் மூலம் 450 ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் இன்று அதிகாலை 5 மணிக்கு சென்னை விமான நிலையத்தை வந்தடைந்தன. ஒப்பந்த நர்சுகள் 1,212 பேரும் பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. அவர்களுடைய ஒப்பந்த காலம் நாளையுடன் முடிவடைவதால் பணி நிரந்தரம் செய்து நடவடிக்கை எடுத்துள்ளது. கோடையில் பெய்த தொடர் மழை காரணமாக 2 பிறகு சோத்துப்பாறை அணை கோடை காலத்தில் நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் மற்றும் அவரது மனைவி மெலிண்டா 27 பின் விவாகரத்து செய்ய முடிவெடுத்துள்ளனா்.